ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நாம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாம், வாட் இஸ் இன் மை பேபிஸ் டைப்பர் பேக். என்னோட பேபியை கேரி பண்ணிட்டு போகல, டைப்பர் பேக்கில் என்னென்ன கொண்டு போகிறேன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போ நான் பேக்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த பேக் பற்றி இனிமேல் ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் கலர் பேக், நான் லோக்கலில் எங்கேயும் பேபியை கேரி பண்ணிட்டு போனால் இந்த பேக் எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த காம்பினேஷன் உள்ள பேக் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு நான் டைப்பர் பேக்காக இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பட் எல்லாம் ஒன்றா கம்பைண்டாகி இருக்கும். அந்த நேரத்தில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு என்னென்ன திங்ஸ் இந்த பேக்கில் வச்சு கொண்டு போவேன்னு வாங்க பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கோகோனட் ஆயில் பாட்டில் வருது. இதுதான் நான் பேபிக்கு ரேஷஸ் வராமல் இருக்க நான் யூஸ் பண்ணுறேன். டைப்பர் கட்டுறதுக்கு முன்னாடி இதை நான் அப்ளை பண்ணிக்கிடுவேன். இது ஆர்கானிக் தான், பாட்டில் தான் வேறு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இயர்பேட். நெக்ஸ்ட்டு பேபிஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு பேராசிட்டமல் டானிக் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க. எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகையில் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு எப்போ நம்ம பேபிக்கு ஃபீவர் வரும், என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள காலநிலைக்கு சானிடைசர் வந்து ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன், இதுவும் பேபிக்கு தான். இப்போ நம்ம ஏதாச்சும் சாப்பிடையில பேபிஸ் வந்து கேட்பாங்க, ஸோ அந்த நேரத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்களுக்குன்னு தனியாக எடுத்துகிட்டு போயிருப்போம். இது வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் இருக்கும், பேக்கில் சாரி. அப்புறம் என்ன, நம்மளோட கிளச்சு. பேபிஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் ஷோல்டர் பேக் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதுதான் பேபியும் கேரி பண்ணிக்கிட்டு நம்ம பேக்கையும் கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கேரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்தான், எல்லோருக்கிட்டையும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் இன்னொன்று ரீயூசபிள் வச்சுருக்கேன், அது உள்ளே இருக்கும். அப்புறம் என்னோடய டேப்லெட். இந்த பவுச் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கனால நம்ம எங்கேயாச்சும் ஷாப்புக்கு போனால் கிடைக்கக்கூடிய பேப்பர் அப்புறம் சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம கை கேசப் அதுலேயும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதான் வருது. அப்புறம் இது பேபி கோலிங், இது வந்து பேபி கோலில் பர்ஃப்யூம். நெக்ஸ்ட்டு பேபி கோம், இப்படி ரவுண்ட் ரவுண்டாக உள்ளதாக பார்த்து நீங்கள் பேபிக்கு வாங்கிக்கிறங்க. பேபி கோம்பே இருக்கும், அதுதான் அவங்களுக்கு வந்து ரேஷஸ் வராது. அப்புறம் சம் பில்ஸ். நெக்ஸ்ட்டு பேபி ரப், வேப்பர் ரப் மாதிரி, இது பேபிஸ்க்குள்ளது. இது ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஆர்கானிக்காக ஹோம்மேடாக நான் வந்து வீட்லேயே செஞ்சு தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் சம் சேஞ்சஸ் அண்ட் என்னோடய கிளிப். அடுத்து சேஃப்டி பின் கண்டிப்பாக இருக்கணும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, சம் நம்ம கூட வர்றவங்களுக்கோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கிறங்க. அப்புறம் சம் காயின்ஸ் கிடக்கு. இப்போ இந்த பவுச்சில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். இதில் பேபி வெட் பைப்ஸ் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பேபிஸ் கொண்டு போகிறவங்க இதை கேரி பண்ணிக்கணும். நம்ம பேக்கில் கேரி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேண்டியாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டிஷனில் என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேபி கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்னடா எடுத்து வைக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து டாய்ஸ் வச்சுருக்கேன். டாய்ஸ் வச்சு விளாட்ற குழந்தைங்கன்னா
நம்ம டாய்ஸ் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம டாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு டாய் நம்ம கொடுத்து கொடுத்து. ஸோ ஒரு டைனியாக நான் எடுத்திருக்கேன் ஒரு 4-5 டாய்ஸை. இப்போ பேக்கோட அவுட் சைடில் உள்ள பவுச்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி ஒரு பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்கு, உள்ளே ஒரு ரோப் கொடுத்துருக்கு. உள்ள எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பார்ட்டிஷன் எதுவும் கிடையாது உள்ளே. இந்த பேக்கோட ரேட்டு 250 something தான். ஸோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தான், ஆனால் சூப்பர் குவாலிட்டி தான். வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபீடிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 tire வரும், இதில் 3 tire தான் இருக்குது. இதில் ஸ்நாக்ஸு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபார்முலா மில்க் பவுடர் இது மாதிரி எதுவும் நம்ம கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்போசபிள் டைப்பர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் லாங் ட்ராவல் போகையில் டிஸ்போசபிள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் வீட்டில் இருக்கையில் ரீயூசபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேபியோட வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் பாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் அப்போ இந்த டைப் தான் நான் யூஸ் பண்ணேன். இது என்னோட ரீயூசபிள் மாஸ்க். அடுத்து என்னோட பவுச் இருக்கு. என்னோட மொபைல், நெக்ஸ்ட்டு என்னோடய பேபியோட ஹாஸ்பிட்டல் கார்டு, அதாவது பேஷண்ட் ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கார்டு எப்போவுமே கேரி பண்ணிக்கிறேங்க. நம்ம ட்ராவல் பண்ணையில் எந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியாது, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அதுக்கு ஒரு இடம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டு இயர்பட்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் டிஷ்யூவில். இதையும் நம்ம எப்போவும் கொண்டு போவோம், பிள்ளைங்க திடீர்னு காது வலிக்குது காது அரிக்குதுன்னு கையை வச்சுனாங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மஸ்கிட்டோ ஃபேப்ரிக் ரோலான். நம்ம பேபிஸை வெளியே கொண்டு போகையில் அவங்களோட கிளாத்தில் இதை வந்து ரோலான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிப் பாம், இது நம்மளோடது. அடுத்து டைப்பர் ரேஷஸ் க்ரீம், நான் வந்து இந்த ஈஸி நப்பி தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், டெய்லி கோகோனட் ஆயில் தான். எப்போது ரேஷஸ் வந்து இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சேஃப்டி பின், அப்புறம் ட்ரை டிஷ்யூ, நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஓப்பன் பண்ணதோடு நம்மளோட டேப்லெட் தான் வருது, அதாவது எமர்ஜென்சிக்கே ஏதாச்சும் டேப்லெட் தான், டெய்லி போடுறது கிடையாது. இது வந்து மவுத் அல்சருக்கு உள்ள ஒரு ஆயின்மெண்ட். நெக்ஸ்ட்டு பேபி நெயில் கட்டர், இதெல்லாம் தேவையான்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நெசசரி. நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகையில் பேபிஸ்க்கு நெயில் வந்து பிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஏதோ நெயில் பக்கத்தில் அது தோல் வந்து எலும்பின மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னோட கோம், அடுத்து ஒரு வெயிட்லெஸ்ஸான கொடை. இது வந்து வெயில் காலத்துலேயுமே யூஸ் ஆகும், மழைக்காலத்துலேயும் யூஸ் ஆகும். இது எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும், அதாவது லாங் ட்ராவல் பண்ணையில் இருக்கும், மர லோக்கலில் இதெல்லாம் போகையில் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒரு விசிறி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய பொண்ணு இதை விளாட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறா, அதுக்கு யூஸ் ஆகும் இது. அடுத்து பேபி பவுடர், ஹேண்டி அவ்வளோ தான் நான் வாங்கி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்கட். இது வந்து அவள் சாப்பிட மாட்டா, நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்டையில் அவளுக்கு கையில் கொடுத்தோன்னா பேசாமல் இருப்பாள். ஸோ அது வந்து கேரி பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இது நம்மளோட பர்ஃப்யூம். அப்புறம் இந்த கவரில் விட்டமின் டானிக், பேபியோட விட்டமின் டானிக், அப்புறம் ஒரு தைலம், இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம பெண்களோட ஹேண்ட்பேக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நிறைய டம்ப் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த டயப்பர் பேக்கில் எல்லாமே குழந்தைங்களுக்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இதில் ரெண்டு பேர் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். பிள்ளைங்க அடிக்கடி கிளாத்தை வந்து ஈரமாக்கிடுவாங்க, தண்ணி கொட்டியோ சம் டயப்பர் வந்து லீக்கேஜோ எதுக்கோ. ஸோ நம்ம ரெண்டு பேர் வந்து நம்ம லாங் ட்ராவலில் எடுத்துக்கிறலாம். அப்புறம் ஒரு மஸ்லின் கிளாத். மஸ்லின் கிளாத் இல்லைன்னா ஏதோ ஒரு டவல் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். பிள்ளைங்களை துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கர்சீஃப் தான், பேபி கர்சீஃப் தான் நான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன். நான் எதுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன்னா, சம்டைம்ஸ் வந்து வாமிட் பண்ணிட்டாங்க, நம்ம அந்த கர்சீஃபை வச்சு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னொரு கர்சீஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கர்சீஃபை. அப்புறம் ஒரு கேப், ரொம்ப வெயில் அடித்தாலோ இல்லை தேவைப்பட்டாலோ நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், என்னோடய பேக் காலி ஆகிடுச்சு. இங்கே ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்கன்னா இது கூட ஒரு ஃப்ளாஸ்க் வந்து நீங்கள் கொண்டு போகலாம், அதில் வாட்டரை ஹீட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பேபிக்கு கேரி பண்ணிட்டு போவேன் டயப்பர் பேக்கில். என்னோடய நியூ டயப்பர் பேக் வந்து அதோட கிளிப்பை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அதோட ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.